சிறார் திரைப்பட திருவிழா இந்த தொடக்கங்களுடைய நிகழ்ச்சி தஞ்சை மாவட்டம் பட்டீஸ்வரத்தில் இருக்கின்ற அண்ணா அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியில் இன்றைக்கு நம்முடைய உயர் திரு வரவேற்பை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் ஐஏஎஸ் சார் அவர்கள் கலந்து கொள்ள, அதே போன்ற எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி மேடம் ஐஏஎஸ் மேடம் அவர்கள், அதே போன்ற எங்களுடைய உயர் திரு சுதன் ஐஏஎஸ் சார், எங்களுடைய கமிஷனர் திரு நந்தகுமார் ஐஏஎஸ் சார், அதே போன்ற இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற தொடக்கங்களுடைய இயக்குனர் முனைவர் அறிவொளி சார் உள்ளிட்ட துறையின் சார்பாக இன்றைக்கு வருகை தந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும், அதே போன்று மாண்புமிகு அரசு தலைமை குழு அண்ணன், மாநிலங்களவையுடைய உறுப்பினர்கள் அண்ணன் எஸ்கே அண்ணன், அண்ணன் ராமலிங்கம் அண்ணன், சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், எதிரே அமர்ந்திருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் முதலங்களுடைய நன்றி கலந்த காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், இந்த பள்ளிக்கூடத்தை சார்ந்திருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். தொடர்ந்து பள்ளி கல்வித்துறையின் சார்பாக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை, குறிப்பாக அரசு பள்ளி என்று வரும்பொழுது அந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கான பல்வேறு திட்டங்களை, அது இடஒதுக்கீடு ஆக இருந்தாலும் சரி, மாணவ செல்வங்களுக்கு வழங்கப்படுகின்ற சலுகைகளாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து பல முன்னெடுப்புகளை, பல திட்டங்களை இன்றைக்கு அவர் உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அதன் ஒரு தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு இது போன்ற சிறார் திரைப்படங்கள் ஒவ்வொரு பள்ளியிலும் மாதம் ஒரு முறை என்று ஒரு படம் உங்களுக்கு என்று திரையிடப்படும். இப்படி திரையிடப்படும் பொழுது நம்முடைய மாணவ செல்வங்கள் பொதுவாக சினிமா பார்க்கணும் அப்படின்னாலே ஒரு கட்டுப்பாடு என்றைக்குமே பெற்றோர்களிடம் இருக்கும், எப்போ பார்த்தாலும் சினிமா பார்த்துட்டு இருக்கே அப்படின்னு இருக்கும். இது அந்த மாதிரி இல்லாமல் குழந்தைகளுடைய உணர்வுகளை தூண்டும் விதமாக குழந்தைகள் ஒரு நம்ம உரையாற்றி அமைந்திருக்கிற நம்முடைய தாமோதரன் ஆசிரியர் சொன்னது போல மகிழ்ச்சி என்று சொன்னால் அந்த மகிழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்த வேண்டும், அதே போன்ற ஒரு சோகமான ஒரு இதில் சீன் வருது என்று சொன்னால் அது உங்கள் மனதை எப்படித்தான் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உருவாக்கும். ஆக எங்களுடைய நோக்கம் என்பது முதலில் குழந்தைகளை குதூகலமாக கொண்டாட விதமாக ஒரு திரைப்படம் காண்பிக்கப்பட வேண்டும். அதில் காண்பிக்கப்படுகின்ற சிறு சிறு சோக நிகழ்ச்சிகள், அது எந்த அளவுக்கு நாம் சோக நிகழ்ச்சி என்று சொன்னால் நம்முடைய சமுதாயத்தை பற்றிய ஒரு சிந்தனையை உருவாக்குகின்ற அளவிற்கு, இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற நாம் இப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அளவிற்கு, சுதன் சார் சொன்ன மாதிரி வயதில் நம்மளை விட மூத்தவங்களாக இருந்தாங்க நம்மளை எப்படி மதிக்க வேண்டும், உதவி செய்கின்ற குணம் நமக்கு எப்படி வர வேண்டும், இதெல்லாம் இயல்பாகவே இருக்கிறது என்று சொன்னாலும் காலப்போக்கில் இன்னைக்கு அந்த கொரோனா காலத்தில் ஒரு 2 வருடத்திற்கு மேலாக இன்றைக்கு பல இடங்களில் மாணவ செல்வங்களுடைய அந்த பிஹேவியர், அவர் எப்படி நடந்துக்கிறாங்கன்னா நிறைய மாறுதல் இருக்கின்றது. இதெல்லாம் நாம் ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த குழந்தைகள் வெறும் கவுன்சிலிங் மட்டும் கொடுத்தோ இல்லை தனியாக உட்கார வச்சு அவங்களுக்கு தனியாக பேசுறதாக இருந்தாலும் அது மட்டுமே ஒரு முறையாக இருந்து விட முடியாது. இதெல்லாம் ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம் மாதிரி, இந்த மாதிரி குழந்தைகள் மனசை விட்டு சிரிச்சு ஒரு படத்தை பார்த்து அந்த படத்தை பற்றி ஒரு விமர்சனத்தை எழுதும் பொழுது அதில் இருக்கின்ற அந்த படத்தில் வருகின்ற ஒவ்வொரு கருத்துக்களையும் அவர்கள் எப்படி உள்வாங்கியிருக்கின்றார்கள், அதை அவர்கள் எப்படியெல்லாம் வெளிப்படுத்த முடிகின்றது, அதிலிருந்து உண்மையான கருத்தை தான் உள்வாங்கியிருக்கிறார்களா இல்லை தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றார்களா இங்கிற வகையில் எங்களுக்கு அதை தெரிகின்ற வண்ணம் நீங்கள் எழுதுகின்ற படத்தை பார்த்த பிறகு நீங்கள் எழுதுகின்ற ஒவ்வொரு விமர்சனமாக இருந்தாலும் சரி, கதாபாத்திரத்தை பற்றி சொல்வதாக இருந்தாலும் சரி, கதையினுடைய சுருக்கத்தை நான் இந்த படத்தில் நீ இதெல்லாம் கற்றுக்கிட்டேன், இந்த படம் இப்படி தான் போச்சு அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் எழுதுகின்ற விமர்சனங்கள், அதை தான் துறையின் சார்பாக ஒன்றிய அளவிலிருந்து பள்ளிக்கூடத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்ற சிறந்த விமர்சனங்களாக இருந்தாலும் சரி, அதே போன்ற மாவட்ட அளவில் அதனிலிருந்து மாவட்ட அளவில் நாம் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற நல்ல விமர்சனங்களாகவும் சரி, இப்போ அனைத்தையும் ஒருங்கிணைத்து மாநில அளவில் எல்லாம் சொன்ன மாதிரி 15 பேரை நாங்கள் தேர்வு செய்து மாநிலம் தேர்ந்து படுக்கும் பொழுது அங்கே இருக்கின்ற சினிமா துறையை சார்ந்த பெரிய பெரிய ஜாம்பானுடன் நீங்கள் உரையாடுவதாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணுறவங்களை வந்து வெளிநாடுக்கு சுற்றுப்பயணம் கொண்டு செல்வதாக இருந்தாலும் சரி, படிப்பு முக்கியம்தான் இல்லை என்று சொல்லவில்லை, அந்த படிப்போடு சேர்த்து இது போன்ற உங்களுடைய திறன்களை அறிய வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல், ஒரு ஆசை. அதனால தான் இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஒரு திறமை இருக்கும், ஏதாச்சும் ஒரு விதத்தில் நீங்கள் அதை வெளிக்கொணருங்கள் என்று சொல்லுகிறார். ஆக அந்த வகையில் இன்றைக்கு இது போன்ற ஒரு முயற்சியில் நாம் ஈடுபட்டிருக்கின்றோம். ஆக இது தொடர்ந்து இங்கே பேசியது போல நம்முடைய மிடில் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ஹைஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல், 6ஆம் வகுப்பிலிருந்து 9ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களுக்கு இது போன்ற மாதம் ஒரு முறை ஒரு படம் திரையிடப்பட்டு
அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய விமர்சனங்களை உங்கள் மூலமாக நாங்கள் பெற வேண்டும் என்கின்ற ஆசையில தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். அவங்க நம்முடைய தாமோதரன் சார் வந்து இந்த கதையை பற்றி சொன்னாங்க. இந்த கிட் அப்படின்னா என்ன, இது எப்படி நடக்கும்போது தெருவோரம் கிடக்கின்ற ஒரு குழந்தையை எடுத்து வளர்க்கின்ற இந்த சார்லி சாப்ளின் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறார், அந்த குழந்தையை பாதுகாப்பதற்கு அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு எப்படியெல்லாம் முயற்சி எடுக்கின்றார், இது ரொம்ப சிரிப்பாகத்தான் இருக்கும். எல்லாம் சிரிச்சு தான் பார்க்கணும், சார்லி சாப்ளின் சொல்லவே வேணாம். அது சிரிக்கும் பொழுதும் சிந்திக்கின்ற திறனையும் நீங்கள் பெறுவீர்கள். எதற்காக இந்த நிகழ்வு இப்படி நடந்தது, ஏன் இப்படி நடந்திருந்தா என்ன, நாம் அந்த இடத்துல இருந்திருந்தா நாம் இதை எப்படி கையாண்டிருப்போம் என்கின்ற அளவில் உங்களுடைய சிந்தனைகளுக்கெல்லாம் இன்றைக்கு தீனி போடுகின்ற விதமாக இது போன்ற திரைப்படங்கள் சொன்னபோது இரானியன் மூவியாக இருந்துச்சு, பல ஃபாரின் லாங்குவேஜ் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான ஒரு படங்கள் நிறைய எடுத்துருக்குறாங்க. குழந்தைங்களை சிந்திக்க வைக்கிறதுக்கான, குழந்தைங்களை பெரியவர்களாக நினைக்க வைக்கின்ற அளவுக்கு பல சிந்தனைகள் தூண்டுகின்ற விதமாக இன்றைக்கு இது போன்ற திரைப்படங்கள்லாம் திரைப்பட இருக்கின்றது. ஆக மாதம் ஒரு முறை இது போன்று திரையிடப்படும் பொழுது உங்களுடைய நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் அந்த பள்ளியில் இருக்கின்ற ஒரு 5 மாணவர்களை செலக்ட் செஞ்சு அவங்க 2-3 நிமிஷம் அந்த எல்லா மாணவர்களுக்கு முன்பு வந்து உரையாடுவாங்க. இந்த படத்துலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், என்ன கருத்து சொன்னச்சுன்னு உரையாடுகின்ற அதையும் நாம் வழிவகை செய்திருக்கின்றோம். ஆக அந்த வகையிலே இன்னைக்கு வந்திருக்கேன், வெறும் சினிமா பார்த்துட்டு போயிட்டோம், பொழுது போயிடுச்சு அப்படிங்கிறது இல்லாமல் நீங்கள் இதை பார்த்து விட்டு இதுலேருந்து நீங்கள் என்னென்ன உணர்ந்தீர்கள் அப்படிங்கிறத தவறாமல் ஒவ்வொருவரும் இதை எழுதி இதுவும் ஒரு பாடம் மாதிரி உங்களுடைய வாழ்க்கை பாடமாக நீங்கள் இதை கருத வேண்டும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.